கருப்பு எள் பத்தி பார்க்கலாம். இந்த கருப்பு எள் குறிப்பா பெண்கள் அவங்களோட அன்றாட உணவுல சேர்க்கும் போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல்ல கருப்பு எள் அடிக்கடி சாப்பிடுற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் ஏற்படாம தடுக்க முடியும். எப்படின்னா இந்த கருப்பு எள்ளில் பார்த்தீங்கன்னா செசாமின் அப்படின்ற முக்கியமான ஒரு மூலப்பொருள் இருக்குது. இந்த செசாமின் அப்படின்ற வேதிப்பொருள் என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டி புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் வளராமல் தடுக்கும். தாய்லாண்டில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க இந்த எள்ளு வைத்து. இந்த ரிசர்ச்சோட முடிவில் என்ன சொன்னாங்கன்னா எள் அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க முடியும். அதோட மட்டும் இல்லாமல் புற்றுநோய் இருக்கிறவங்களும் அவங்க அன்றாட உணவில் எள்ளு சேர்க்கும் போது புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த தன்மையும் எள்ளில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எள்ளில் புரத சத்து அதிக அளவில் இருக்குது, அதாவது புரோட்டீன் கால்சியம் ஊட்டச்சத்து கூட அதிக அளவில் இருக்குது. இந்த கால்சியம் சத்து நம்ம எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். பெண்கள் அவங்க அன்றாட உணவில் எள்ளு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி கை கால் வலியெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். மெனோபாஸ் சிம்டம்ஸ் எல்லாம் குறைக்கக்கூடிய அந்த தன்மை இந்த கருப்பு எள்ளில் நிறையவே இருக்கு. பெண்கள் அந்த எள்ளு வந்து அவங்க அன்றாட உணவில் சேர்க்கும் போது இர்ரெகுலராக இருக்கக்கூடிய மாதவிடாயை கூட சரி பண்ணும். எப்படின்னா இதில் லிக்னன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள். இந்த லிக்னன் அப்படின்றது என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் ப்ரொடக்ஷனை வந்து சீராக்கும். குழந்தை பெற்ற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு சரியாக ஏற்படாது இல்லையா. இவங்க அவங்க அன்றாட உணவில் அளவோட இந்த கருப்பு எள்ளை சேர்த்துட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும். அதோடு மட்டும் இல்லை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றம் செய்யக்கூடிய அந்த தன்மை கருப்பு எள்ளில் நிறையவே இருக்குது. இந்த கருப்பு எள்ளில் இரும்பு சத்து கூட அதிகமாக இருக்குது. இது என்ன செய்யும்னா பெண்களுக்கு ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும். நம்ம உடம்புல ரத்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி அனிமியாக ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் இந்த கருப்பு எள் ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பெண்களும் அவங்க அன்றாட உணவில் கருப்பு எள் வந்து நீங்கள் ஏதாவது சாலட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மேலே தூவிக்கலாம், ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளோட வந்து வெள்ளம் சேர்த்து உருண்டை மாதிரி பிடித்து இந்த எள் உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் கண்டிப்பாக பெண்கள் அவங்க அன்றாட உணவில் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் வேற ஒரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.